இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பண்ண போறோம் அப்படின்னா அந்த பரோட்டாவா பரோட்டால யாரு தோக்குறாங்களோ அவங்க தான் இந்த வீடியோக்கான ஸ்பான்சர். இது என்ன வீடியோ அப்படின்றது பக்கோடா செய்ய போறோம். இது ஒரு ரெசிபியான வீடியோ தான். அண்ட் இதையே நம்ம வழக்கம் போல எப்போதுமே சேலஞ்சாவும் பண்ண போறோம். அண்ட் கூடவே எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இல்ல பார்க்கும் போதே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே லைக்கும் பண்ணுங்க. அண்ட் நம்ம வீடியோக்குள்ள போயிடலாமா? ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஆனியன் பொடிசா நறுக்கி வச்ச ஜிஞ்சர், நசுக்கி போட்ட பூண்டு, கொத்தமல்லி, பச்சை மிளகா, கிரேட் பண்ண பூசணிக்காய், சால்ட், அரைச்சி வச்ச சோம்பு, லைட்டாக ஒரு பாதியாக நுணுக்கினது இது சோம்பு, பெருங்காயம், சில்லி பவுடர். ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லெண்ணெய், நல்லெண்ணெய் எதுக்குன்னா கொஞ்சம் நல்லா மொறு மொறுன்னு வரும். கடலை மாவு, கடலை மாவு எவ்வளோ போடுறோமோ அதுக்கு பாதியாக அரிசி மாவு போடணும். அரிசி மாவு எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணணும். அதோட இந்த ப்ராசஸும் ஓவர் ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு எண்ணெயில் போட்டு எடுக்க வேண்டியது தான். லாஸ்ட்டாக இப்போ வந்து சட்டி போட்டாச்சு, காஞ்சிட்ட உடனே எண்ணெயை ஊற்றி, எண்ணெயும் காஞ்சிட்ட பிறகு பக்கோடா போட ஆரம்பிச்சிட வேண்டியது தான். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ அப்படியே புறப்படப்படான்ட்டு அப்படியே தூங்க விடணும். நல்லா நமக்கு வந்து எப்படின்னா, இது ரொம்ப இது பண்ணி விட்டிங்கன்னா அப்புறம் வெறும் ஆனியன் மட்டும் வந்துடும். அதனால கட்டி கட்டியாக வரணும். பக்கோடா போண்டா வேணும். ஆமாம், இதை வந்து நல்லா கோல்டன் ஃப்ரை பண்ணணும். நீங்கள் அப்படி பண்ணி எடுக்கும்போது அதை ரொம்ப கருகவும் விட்டாக்கா அப்புறம் ஆனியன் ஸ்மெல்லாம் ரொம்ப மோசமாக தெரியும். அதில் அந்த பக்கோடா ஃப்ளேவரே வராது அதுக்கப்புறமா. ஸோ அதனால் நல்லா பொன்னிறமாக ஆன உடனே எடுத்துடணும்.
செம்மடி வாங்க போறா. ஏய் அப்ப நீ இதுக்கு வரலையா? இல்லை கொஞ்சம் டேஸ்டாக இருந்துச்சுட்டு ஒன்று எடுக்கலாம். இல்லை ஒன்று எடுக்கலாம்ட்டு அந்த சைடு உள்ளதே காலி பண்ணிட்டே. ஓகே சரிங்க, சேலஞ்சே. டைமர் வேணும். டைமர் தேவையா என்ன? இல்லை அதுதான் நான் கேட்குறேன். வச்சுப்போம். ஆமா, ரெண்டு பேரும் குவாண்டிட்டி வைஸ் பெருசா இல்ல. சரி, அப்போ என்னுடைய போன் அங்க இருக்கு, எடுத்துக்கலாம். பார்த்து பெருமையா பொறுமையா எடுத்துட்டு வாங்க. அதை ஓகே, டைமரும் நம்ம செட் பண்ணிட்டோம். எஸ் ஓகே. எப்பவுமே பக்கோடானா நார்மலா ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் கம்மியா தான் சாப்பிட முடியும். பட் இங்க வந்து எப்படியோ ஒரு இருக்கும், ஒரு அரை கிலோ இருக்கும். அரை கிலோ இருக்கும்ல? ஆமா, அரை கிலோ பக்கோடா இருக்கும். அண்ட் வந்து குடிக்கிறதுக்கு தண்ணி கிண்ணிலாம் எதுவுமே கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு ஸ்பீடாக சாப்பிட முடியும், அதான் இதில் சேலஞ்ச். டைமரும் செட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணலாம். ஆ, கடைசியாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இன்ட்ரெஸ்டிங்லாம் இல்லை, கடைசியாக பூசணிங்கை பற்றி ஒரு சில ஃபேக்ட்ஸ் எல்லாம் நாங்கள் சொல்கிறோம். எண்டு வரைக்குமே எல்லாருமே வீடியோ பாருங்கள். சரி, ஸ்டார்ட் பண்ணலாமா? கண்டிப்பாக. ரெடி? என்ன அது, நான் இன்னும் ஸ்டார்ட்டே பண்ணல. அதுதான் ஸ்டார்ட் பண்ணால் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு தான். ரெடி, ஒன் டூ த்ரீ, ஸ்டார்ட். பூசணிக்காவில் பம்பக் பக்கோடா சூப்பராக இருக்கு. லைட்டாக அந்த என்ன தான் என்ன நிறையா போட்டாலும் லைட்டாக அதோட ஸ்வீட்னஸ் தெரியுது. அது இதோடைய ஸ்பெஷல் தான். என்ன தெரிகிறது? அது ஒண்ணும் இல்லடா. இந்த அதிகமா தருது உங்களுக்கு கம்மியா தருது எடுத்து போடுறது அதிகமா போட்டுட்டு இருக்கீங்களா? நீ என்ன எடுத்து போட்ட? அதுக்கப்புறம் நான் கேமரா செக் பண்ண போயிட்டேன். நீங்க தான் என்ன வேலை பார்த்தீங்க? கேமரா செக் பண்ண லாஸ்டா தான் போனேன். வேற ஏதாச்சும் டிஃப்ரெண்டான சேலஞ்சஸ் பண்ணா அதை கமெண்ட்ல சொல்லுங்க. நீ என்ன எஸ்ஏ பேசணும்னா பேசு. ரொம்ப மொறுமொறுன்னு இருக்கனால வாயிலெல்லாம் கீறுது. அற்புதமான சூப்பராக இருக்கு. லாக்டவுன் போட போகிறாங்க, நீங்களுமே இது மாதிரி ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுங்கள். உண்மையிலே பெட்டர் ஃபீல் கொடுப்போம். நான் தெரிஞ்சு நம்ம மெல்ற மொறுமொறு சவுண்டு இதில் கேட்கணும்னு நினைக்கிறேன். உண்மையிலே எனக்குன்னா ஆச்சுன்னா இந்த கடையில் நம்ம பார்க்குற பக்கோடா மாதிரியே ஒரிஜினல் பக்கோடா மாதிரியே இருக்கு. அந்த ஃபீல் தான். அந்த பச்சை மிளகாய் இதை போட்ட மிளகாத்தூள்லாம் அந்த இனிப்புக்கு கொஞ்சம் மேட்ச் பண்ணிடுச்சு. அது தாண்டியே இனிப்பு தருது, லைட்டாக தெரியுது. ஆமாம், ஜி ரைட்டாக நான் சத்தியம் பண்ணுங்கண்ணே ஏமாத்தலன்ட்டு. சத்தியமே ஏமாத்தலாம் அந்த கை, அதுதான் ரைட்டு. ஓ ரைட்டாக இருந்துச்சுங்க, சத்தியமே ஏமாத்தலாம். கை ஓட்டிக்குமேன்னு பார்த்தேன். போகிற போக பார்த்தா ஜி அண்ட் டி செஃப் ஆகிடுவோம் போல. இந்த ஜா வலிக்குது, மின்னுகிட்டே இருக்கனால லைட்டா. நான் அதுக்கு தான் ஒரு ஐடியா பண்ணிக்கிறேன். 5 நிமிஷம் ஆகுதுதா? நான் தான்ப்பா வின்னரே. நான் எடுத்து போட்டு வச்சுட்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் எனக்கு எடுத்து போட்டிங்களா? ம், ரெண்டு பேஸ் போட்டான். ஏன்னா எந்த அதிகமாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சது. அந்த டைமில் கேமரா வேறு நான் ஆன் பண்ணி வைக்காமல் விட்டேன். உங்ககிட்ட சொல்லிட்டு தானே போட்டான். ஏமாத்துகிற மாதிரியே நான் என்னமோ ஏமாற்றிட்டு இது பண்ணுற மாதிரியே அப்படியே பிஹேவ் பண்ணான். ஏமாத்தினது இல்லையா நீங்கள் இது வரைக்கும்? ஆ, வாங்க ஏமாற்றுவீங்க. எந்த வீடியோ? ஐயோ சடனாக ஞாபகம் வரலையே. பரோட்டா வீடியோ. பரோட்டா வீடியோ? நான் ஏமாத்த? இந்த பரோட்டா வீடியோ இல்லை, பழைய பரோட்டா வீடியோ. பல அதுலேயும் நான் ஏமாத்தல பாரு. இப்போ எதுலேயும் நான் நூடுல்ஸ் வீடியோவில், நூடுல்ஸ் வீடியோவில் தான் கடைசியாக உங்ககிட்ட இருந்து அத்தனை கை நான் எடுத்துக்கிட்டேன். ஏமாத்துறான் பார்த்தீங்களா? வேறு எதுலேயோ, அதாவது சில விஷயங்கள்லாம் கேமராவில் பதிவாகாமல் போயிருக்கு.
அதான் எதுவுமே மாற்றவே, அதுவும் ஃபுல்லாக கேமரா தான் ஆன்ல இருக்கு. நாங்கள் பண்ணும்போது அதுவும் இதுவுமே ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ். 7 minutes லேப் கோட் தான். வை மிஸ்டர் டி, அதான் நீங்கள் எல்லாம் இன்னும் தெரிஞ்சு போட்டு சும்மா கப்பன் கொடுங்க. ரொம்ப நேரம் கூட ஆகல. பூசணிக்காய பத்தி ஒரு சில விஷயம் சொல்றேன்னு சொன்னேன். அதாவது வெயில் காலத்துக்கு ரொம்ப ஒரு முக்கியமான உணவு, அதில் நிறையா ப்ரோட்டீன்ஸ் வைட்டமின்ஸ்லாம் இருக்குது. அது டீப்பாக சத்து அதிகமாக இருக்குது, நீர் சத்து இன்னும் நிறையா சொல்லலாம். அதனால் அதை பெருசாக யாருமே எடுத்துக்க மாட்டாங்க. இனிமேல் அதை உங்களோட டெய்லி லைஃப்பில் அடிக்கடி அதை சாப்பிட்ற மாதிரி கொண்டு வாங்க, ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது. ஆமாம், அவரை கூட்டு பண்ணி தான் சாப்பிடணுமா, யாரும் சாப்பிட மாட்டாங்க, இல்லை சாம்பாரில் போட்டால் நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அது இந்த மாதிரி பண்ணாக்க கண்டிப்பாக சின்ன பசங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க பாக்கியமாக. ஸோ அதுக்காக இப்படி நிறைய பேர் சாப்பிடலாம். எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்களா என்னன்னு தெரியல, பட் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது மெயினாக அந்த ஆனியன் ஃப்ளேவரும் அந்த லைட்டாக இனிப்பு கலந்த மாதிரி அந்த பூசணிக்காய் போட்டனால வந்துச்சு, சூப்பராக இருந்தது. அப்புறம் இந்த வீடியோ வந்து எப்படின்னா, யதார்த்தமாக எங்கள் அத்தை கிட்ட பேசிட்டு இருந்தப்போ அவங்க சொன்ன ரெசிபி தான் இது. அதனால இந்த வீடியோக்கான கிரெடிட் வந்து அவங்களுக்கு தான் போய் சேரும், ஓகேவா? அப்புறம் கோவிட் லாக்டவுன் அகைன் போடுறாங்க, ஒரு வாரம் லாக்டவுன்ன்றனால ஒன் டே எல்லா கடையும் ஓப்பன்றனால எல்லாம் டி நகர் மாதிரி நம்மளோட லோக்கல் ஏரியாவே ஆயிடுச்சு. ஆமாம், அவ்வளோ கூட்டம். என்ன பண்ணுறது, சரி ஓகே, எல்லோரும் அப்படி தான் வாங்கி ஆகணுன்ற நிலமை. அந்த அதுக்கடுத்த ஒரு 1 week எல்லாருமே சேஃபாக இருங்க, கண்டிப்பாக யாரும் வெளியே வராதிங்க. இல்லை, ஒரு சின்ன விஷயம் ஆக்சுவலாக யோசித்து பார்த்து பண்ணலாம். நான் இவங்ககிட்ட சொல்லிட்டு போனதே அதுதான். இன்றைக்கி நாங்களும் இதுக்காக பர்ச்சேஸ்க்கு தான் போயிருந்தோம். போகும்போது நாங்கள் ஆஃப்டர்நூன் டைமில் போனோம், காலியாக இருந்துச்சு, ஓகேவா? ஸோ ரெண்டு டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் யோசிக்கலாம். இன்றைக்கி ஃபுல்லாக ஷாப் இருக்கும்னு சொல்லிட்டாங்க, அது ஏன் காலையிலேயே நிறைய பேர் வாங்கணுன்ட்டு போகிறீங்க? அவ்வளோ கூட்ட நெரிசலில் நீங்கள் போகிறனால தானே இது மாதிரி ஸ்ப்ரெட் ஆகுது. ஸோ நிறைய பேர் யோசிச்சு கொஞ்சம் பொறுமையான ஒன் டே ஃபுல்லாக கடை இருக்க போது எப்படியோ பொறுமையாக கூட போய் வாங்கிக்கலாம். பட் இன்றைக்கி டே முடிஞ்சு போச்சு, பட் இனிமேல் இந்த மாதிரி வந்துச்சுன்னா கூட கொஞ்சம் யோசித்து பார்த்துட்டு நீங்கள் பண்ணலாம். நாங்கள் இன்றைக்கி வாங்கின பர்ச்சேஸ் பண்ண பொருள்லாம் எல்லாமே ஆஃப்டர்நூன்னால போனது தான், ரொம்ப ஃப்ரீயாக இருந்தது. பர்ச்சேஸ் பண்ணுறத வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு தான் பார்த்தோம், பட் அந்த இடம் அந்த சூழல் முடியல, அதனால ஸ்கிப் பண்ணிட்டோம். ஓகே, இந்த வீடியோ நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். புது ரெசிபி உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அண்டில் தென், பை ஃப்ரம் ஜி அண்ட் டி. லவ் யூ ஆல். ஓகே, வெல்கம் டு ஜிடி ஸ்கொயர். நான் உங்க அதெல்லாம் நம்ம அவங்க பார்த்துருப்பாங்க கீழே. இப்போதான் நாங்கள் வீடியோ முடிச்சுட்டு என்னடா மாடியில் என்னடா பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்க போகிறீங்களா? நம்ம நெக்ஸ்ட்டு என்ன சேலஞ்ச் பண்ண போகிறோம் அப்படின்றது எல்லாருக்குமே ஒரு சர்ப்ரைஸ், அது எல்லாருக்குமே பிடிச்ச விஷயம் முக்கியமாக. ஓகே, அது என்னன்றதை இப்போ நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். என்னாச்சு இப்போ அதை எடுத்துட்டு வந்திருக்கேன், நீ வீடியோவில் காட்டலாமேன்ட்டு. அது நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டிக்கலாம், சரியா? சரி ஓகே, அப்படின்னா நீங்கள் எல்லாருமே வெயிட் பண்ணுங்கள், நெக்ஸ்ட் வீடியோவில் எல்லாருமே கண்டிப்பாக பாருங்கள்.